குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண் அம்மா அம்மா என்னடா நான் இந்த பாக்கெட் குள்ள ட்வெண்ட்டி சாக்லேட்ஸ் இருக்கா ஆண்டி குத்தாங்க வாவ் தம்பிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுடா இல்லை எனக்கு எல்லா சாக்லேட்ஸுமே வேணும் சரி நான் ஒரு கதை சொல்லட்டா நீ சாக்லேட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓகே ஹலோ என்னோடய செல்ல குழந்தைங்களா இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ஸ்டோரி கேட்கலாமா நம்ம ஸ்டோரியோட டைட்டில் ஷேரிங் இஸ் கேரிங் பகிர்தலே அக்கறை காட்டுதல் மூணு வயசான சுட்டி பையன் வாசு அவனோட தாத்தாவோட பெரிய தோட்டத்தில் விளாண்டுட்டு இருந்தான் திடீர்னு ஒரு கொழுக்கு முழுக்கான சாஃப்டான சப்போட்டா பழம் சப்போட்டா ட்ரீக்கு கீழே விழுந்திருந்ததை பார்த்தான் ஓடி போய் அந்த சாஃப்டான சப்போட்டா பழத்தை எடுத்து கேர்ஃபுல்லாக அவனோட பாக்கெட் குள்ள போட்டு வச்சுக்கிட்டான் அந்த ட்ரீ மேலேயே கி பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் இருந்த பிரான்ச்லேயே இன்னொரு ஒரு கொழுக்கு முழுக்கான சப்போட்டா பழம் இருந்ததை பார்த்தான் அந்த சப்போட்டா பழத்தையும் எப்படியாச்சும் பறிச்சிடணும்னு சுற்றி சுற்றி ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்தா ஒரு ஸ்டிக்கை கிடைச்சிது அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த மரத்து மேலே இருந்த சாஃப்டான சப்போட்டா பழத்தை எயின் பண்ணி தூக்கி எரிஞ்சான் டமால் அந்த ஸ்டிக்கு வாசுவோட ஹார்டான மண்டையில் விழுந்துச்சு சாஃப்டான சப்போட்டா பழத்தை மேலே விழுறதுக்கு பதிலை அப்படின்னு வாசு சொன்னா நீ தான் ஆல்ரெடி ஒரு பழம் வச்சிருக்கியே அதை சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு தாத்தா கேட்டாரு ஆனா வாசு திருப்பியும் சுற்றி சுற்றி இருந்தான் இந்த தடவை ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வந்துட்டான் பக்கெட்டை தலை கவுத்தி அது மேலே ஏறி நின்று சம்ப் பண்ண ஆரம்பிச்சான் மரத்து மேலே இருந்த சாஃப்ட் சப்போட்டா பழத்தை பறிக்கிறதுக்கு டமால் இந்த தடவை வாசு கீழே விழுந்துட்டான் அவனோட கையில் ஹார்டான கல் இருந்துச்சு கிரவுண்டில் இருந்து எடுத்தது சாஃப்டான சப்போட்டா பழத்துக்கு பதிலாக வாசு சொன்னான் நீ ஆல்ரெடி எடுத்த அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தாத்தா கேட்டார் இல்லை அப்படின்னு வாசு சொல்லிட்டு மரத்தையே குறுக்குறுன்னு பார்த்தான் போ மரத்து மேலே ஏறலான்னு முடிவு பண்ணி வெறும் காலோட மரத்து மேலே ஏற ஆரம்பித்தான் தமால் மரத்து மேலே இருந்த மர ஆண்டெல்லாம் அவனை கடிச்சு வச்சனால கீழே விழுந்துட்டான் அவனுக்கு சாஃப்டான சப்போட்டாக பழத்துக்கு பதிலாக ஹார்டான பம்ப் கிடச்சிது அந்த எறும்பெல்லாம் கடிச்சனால அவன் காலில் ஆச்சு அப்படின்னு வாசு கத்த ஆரம்பிச்சிட்டான் நீ ஏன் அல்ரெடி கீழே விழுந்த பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு தாத்தா கேட்டார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாசு ஒரு டீப்பான மூச்சை இழுத்து வெளியே விட்டான் அப்படியே ரிலாக்ஸ் ஆனதும் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு பாசு அவனோட ஷூஸை எடுத்து போட்டான் அவன் கையில் ஸ்டிக் எடுத்துக்கிட்டான் பக்கெட் மேலே ஸ்டெடிய ஏறி நின்றான் கேர்ஃபுல்லா ஒரு கையை வச்சு ட்ரீயில் பேலன்ஸுக்கு வச்சு நின்றான் இன்னொரு கையில் ஸ்டிக்கு வச்சுருந்தானா அதை வச்சு அந்த குழுக்கு முழுக்கு சாஃப்ட் சப்போட்டா பழத்தை அடித்தான் டமால் இந்த தடவை அந்த சாஃப்டான சப்போட்டா பழம் பாசுவோட மண்டையில் பட்டு கீழே விழுறதுக்கு முன்னாடி பாசு கேட்ச் பண்ணிட்டான் குடு குடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்தான் வீட்டுக்கு ஓடி வந்து அவனோட அக்கா வாணியை பார்த்து சொன்னா என்னோட ஸ்வீட் அக்காவுக்கு ஸ்வீட் சப்போட்டாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாணி அக்காவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்லிப் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டான் ஆறு வயசான வாணி அக்கா அவளோட சின்ன தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடி வந்தா வாசுவ எழுப்பி விட்டா வாசு எழுந்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டான் அவன் கொண்டு வந்த ரெண்டு சப்போட்டா பழமும் நான் சிங்க போயிடுச்சு இட்ஸ் ஓகே அப்படின்னு வாணியக்கா சொன்னாங்க ஆனால் வாசு ரொம்ப சோகமாயிட்டான் அப்போ திடீர்னு அவனோட தாத்தாவோட வாய்ஸ் கேட்டுச்சு கவலைப்படாதீங்க செல்ல குழந்தைங்களா உங்களுக்காக நான் பத்து சப்போட்டா பழம் நம்ம தோட்டத்திலிருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தாத்தா சொன்னார் பாணியும் வாசுவும் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க இந்த சாஃப்ட் சாஃப்ட் சப்போட்டா பழத்தை எடுத்து அவங்களோட ஹார்ட் ஹார்டு டீத்துக்கு நடுவில் வச்சு ஒரு பைட் எடுத்து சொன்னாங்க ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்ட குழந்தைங்களா நம்மக்கிட்ட எது அதிகமாக இருந்தாலும் அது கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும் அது பணமாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் இல்லைனா திறமையாக கூட இருக்கலாம் மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது நம்மக்கிட்ட இருக்கிறது அதிகரிக்கும் நம்ம மற்றவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கேர் பண்ணி நம்மளோட ஏற்ற ஒரு சொர்க்கமாக ஹெவனை மாற்றலாமே நம்ம சொல்லலாமா sharing is caring இந்த தடவகம் சேந்து சொல்லலாமா yes sharing is caring இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க பாக்கெட்டு தொடர்ந்து டென் சாக்லேட்ஸ் தம்பிக்கு கொடுத்து மிச்சம் சாக்லேட்ஸ் நான் சாப்பிட்ட போகிறேன் குட் குட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய நியூ ஸ்டோரிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள்